சேலத்தில் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியே வர வேண்டும் என்று புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக வாகனங்களில் வண்ணமிட்டு அடையாளப்படுத்தப்படுகிறது கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனை பொருட்படுத்தாமல் நாள்தோறும் ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் வலம் வருவது வாடிக்கையாக உள்ளது அவர்களை போலீசார் வழிமறித்தாலும் மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் வாங்க வருவதாக கூறி தப்பிவிடுகின்றனர் இதனை தடுக்கும் வகையில் சேலம் மாநகரில் அத்தியாவசிய பொருட்களை வாங்க ஒரு நபர் ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வெளியே வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இதனை கண்காணிப்பதற்காக இருசக்கர வாகனங்களில் வண்ண நிற கோடுகள் வரையும் பணி தொடங்கியுள்ளது மஞ்சள் நிற கோடுகள் வரையப்பட்ட இருசக்கர வாகனங்கள் முதல் நாளில் மட்டுமே பொருட்கள் வாங்க அனுமதிக்கப்படும் இரண்டாவது நாளில் சிவப்பு நிற கோடுகளும் மூன்றாவது நாளில் பச்சை நிற கோடுகளும் வரையப்பட்ட வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் இதனை மீறுவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவதுடன் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர் மேலும் இந்த நடைமுறையை மாவட்டம் முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த வந்து வண்டி வரணும் சீஸ் பண்ணப்படும் பதிவு சென்னையில் நடமாடும் மளிகை காய்கறி அங்காடி